அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்லா இருக்கீங்களா? உங்களுடைய சொந்த பிள்ளையாக சகோதரனாக கடவுள் எங்களுக்கு வெளிப்படுத்துவதை நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம். அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கும். பிரயோஜனமுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவர்கள் நீங்கள் எங்களுக்கு உங்களுடைய எண்ணங்களையெல்லாம் வெளிப்படுத்தலாம். 9444918487 இது எங்களுடைய ஃபோன் நம்பர். இல்லைனா ஃபாதருக்கு அனுப்புங்க, ஃபா டேவிட்டுக்கு, ஃபா அடைக்கலம், அவங்களுக்கு கூட அனுப்பலாம். நீங்கள் அவங்க சந்தோஷப்படுவாங்க. எல்லாத்துக்கும் மேலே பொருளாதார தேவைகளை கொடுத்து தந்திப்பதற்கு பொருளாதார உதவி செய்ய உங்களை அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மாதா தொலைக்காட்சிக்காக, எங்களுக்காக அல்ல, மாதா தொலைக்காட்சி நம் அனைவருடைய தொலைக்காட்சி. இந்த தாய் வளரணும் திருச்சுவை வளருவதற்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த வாரம் தியானித்தோம், ஃபாதர் இஸ் த ஃபவுண்டேஷன் அண்ட் ஆங்கர் ஆஃப் த ஃபேமிலி. ஒரு அப்பாங்கிறவர் குடும்பத்தின் அடித்தளம் அல்லது நங்கூரமாக இருக்கிறார். இது ரெண்டு கெட்டு போச்சுன்னா குடும்பம் அழிஞ்சிரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி அப்பா அப்படிங்கிற பகுதி. ஒரு குடும்பம் என்றால் ஒரு பிரச்சனை வரதான் செய்யும், பாவ தூண்டுதல் இருக்க தான் செய்யும், சோதனை வரத்தான் செய்யும். ஃபாலோயிங் கிரைஸ்ட் இஸ் நாட் எ டெஸ்ட் ஃப்ரீ ரைடு. சோதனை இல்லாத ஒரு ஓட்டம், துன்பம் இல்லாத ஓட்டம், கஷ்டம் இல்லாத ஓட்டம்னு சொல்லி கிறிஸ்து சொல்லவே இல்லை. நம்ம வாழ்க்கையில் பாருங்கள், யாக்கோபு எழுத நிருபம் முதல் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கிறேன். என் சகோதர சகோதரிகளே, குடும்பத்துக்கு தான் எழுதுறாரு, பல வகையான சோதனைகளுக்கு உள்ளாகும் போது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும் பொழுது மன உறுதி உண்டாகும் என்பது உங்களுக்கு தெரியும். உங்கள் மன உறுதி நிறைவான செயல்களால் விளங்கட்டும் அப்படிங்கிறாரு. அப்போ உங்கள் குடும்பத்தில் ஒரு குறையும் இல்லாத பரிபூர்ண குடும்பமாய் மாறும் அப்படிங்கிறாரு. அப்போது சோதனைகள் வரும். அப்போ நம்ம சோதனைகள் வந்தவுடனே பலர் சொல்ல நம்ம கேள்விப்படுறோம் இல்லைங்களா, இது மாதிரி ஒரு மோசமான சூழல் என் குடும்பத்துக்கு வந்ததில்லை, இது மாதிரி ஒரு கிரைசிஸ் என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை, இது மாதிரி ஒரு நோய் பிரச்சனை பார்த்ததே இல்லை, இந்த மாதிரி ஒரு சாவு வரிசையாக வரதை பார்த்ததே இல்லை என்று சொல்லி பல விதத்தில் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த இடத்த நான் ஏண்டா வந்தது இந்த இடம், I have never experienced such a bad situation in my life என்று சொல்லி நம்ம சொல்கிறோம். ஒரு துன்பம், துயரம், கஷ்டம், கிரைசிஸ் இப்படி வரும்பொழுது தான் கடவுளுக்குள்ளே நாம் எந்த அளவுக்கு ஊன்றி இருக்கிறோம், கடவுளுக்குள்ளே எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறோம், என்னுடைய ஆங்கரேஜ் எப்படி இருக்கு, என்னுடைய ஆங்கரை நான் எதில் போட்டிருக்கேன், சினிமாவிலையா, பணத்திலையா, பொருளையா, அல்ல கடவுள் மேலே நான் என்னுடைய ஆழத்தை போடுறேன், நான் கார்னர் ஸ்டோன் அவர் தான், அது மேலே தான் என்னுடைய ஆங்கர் நிற்கணும், என்னுடைய நங்கூரம் அது மேலே தான் இருக்கணும், என் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது ஃபவுண்டேஷனுக்கு கீழே. ஏன் எங்கே போய் ஃபவுண்டேஷன் வைக்கிறோன்னா, பாறை போன்ற மண் பாறை மீது தான் ஃபவுண்டேஷன் வைக்கிறோம், சேத்து மேலே வைக்க மாட்டோம். அப்படி வச்சா ஃப்ரிக்ஷனல் ஃபவுண்டேஷன் என்று சொல்லுகிறோம். அப்போது மண்ணினுடைய தன்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நம்முடைய ஃபவுண்டேஷன் எதில் வைக்க வேண்டும் என்று சொன்னால், பாறை ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மீது வைக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ எந்த அளவுக்கு அவரை நம்புகிறோம் அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை, நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் சோதனை துன்பம். பிகாஸ் அவருக்கு தெரிய நான் எங்கே வீக்கு, என்னென்ன செய்கிறேங்கிறது அவருக்கு தெரியும், அதை சோதித்து தான் பார்க்க வேண்டிய அவசியம் அல்ல. ஹீ நோஸ் எவ்ரி திங் அபவுட் மீ, ஹீ நோஸ் எவ்ரி திங் அபவுட் யூ. அதற்காக உங்களை பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் இல்லை, நீங்கள் உங்கள் பலவீனத்தை தெரிஞ்சு தான் சோதனை கொடுக்குறாரு. அவர் மேலே இன்னும் அதிகமாய் விசுவாசம் வைக்க புடமிட வல்லமையுள்ள தகப்பன்மார்களாய் தாய்மார்களாய் மாறுவதற்காக தான் சோதனைகளை கடவுள் அனுமதிக்கிறார். அப்போது உங்கள் டெஸ்ட்டு, உங்களுடைய சோதனைகள் பல நேரத்தில் மேஜர்லியாக இப்படி தான் வரும். உங்கள் டெஸ்ட் இஸ் த கான்சிக்வன்ஸ் ஆஃப் யுவர் டிக்ளரேஷன். நீங்கள் எந்த வாக்குறுதி கொடுக்குறீங்களோ, நான் உனக்கு கண்டிப்பாக செய்கிறேன்டா, நான் இந்த 500,000 பணம் கொடுத்து உனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுப்பீங்க உங்கள் சகோதரிக்கு, அடுத்த நாள் 2,00,000 உங்களுக்கு கடன் வரும் அல்லது நஷ்டம் வரும். அப்போ இந்த வாக்குறுதி நிறைவேற்றமா இல்லையா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போது நாம் எப்பெல்லாம் பொதுவாக பேசுறதல்ல, எதை நம்ம கடவுள்கிட்ட வாக்குறுதி கொடுக்குறோம், மனுஷன்கிட்ட கொடுக்குற வாக்குறுதி, அந்த வாக்குறுதியில் நிற்கிறோமா இல்லையா, உடனே சோதனை வரும் பாருங்கள். அடுத்து நீங்கள் எதை குறித்து, இனிமேல் நான் கெட்ட வார்த்தை பேச மாட்டோமா அப்படின்னு நினச்சிங்கன்னா, உடனே கெட்ட வார்த்தை பேசுகிற அளவுக்கு சூழல் ஏற்படுத்தும் பிசாசு. அதை கடவுள் அனுமதிக்கிறார் பாருங்கள். ஏன் நான் சொன்ன டிக்ளரேஷனில், நான் சொன்ன வார்த்தையில், நான் ஜுஜிப்பிக்காக சொன்னேன், நான் லஞ்சம் வாங்க மாட்டேயா அப்படின்னு உறுதி கொடுக்குற ஆண்டவற்றை போய் ஒரு தியானத்துக்கு, அப்போ லஞ்சம் வாங்குகிற சூழல் அங்கே வரும். எப்படி நான் லஞ்சம் வாங்க மாட்டேன்னு தெரியும் கடவுளுக்கு. அப்போ அந்த சூழலை கொடுத்தாதான் லஞ்சம் வாங்குறானா இல்லையான்னு தெரியும். அந்த டெஸ்ட் இஸ் மேண்டேட்ரி, அதை தான் சொல்ல வரேன்.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த டெஸ்ட்டு எப்போ நான் வந்து வாக்குறுதி கொடுக்கறனோ உடனே அதை குறித்த எனக்கெல்லாம் வாழ்க்கையில் நிறைய வந்திருக்கு. அப்போது எதை நான் வாக்குறுதி கொடுக்குறோம் அதை குறித்தே எனக்கு சோதனைகள் வரும். அந்த சோதனைகள் எதுக்காக வருதுன்னா, ஏன் நான் ஆம் ஐ வெரி சீரியஸ் அபவுட் மை டிக்ளரேஷன். இஃப் யூ ஆர் ரியலி மீன் இட், நீங்கள் அதை தான் அர்த்தமாக சொன்னீங்களா, நிச்சயமாக லஞ்சம் வாங்க மாட்டேன்னு உறுதியாக இருக்கீங்களா, அப்படிங்கிற டெஸ்ட் பண்ணுறதுக்காக சோதனைகள் வரும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வீட்டில் ஒரு தலைமை பொறுப்பில் ஒருத்தர் இருக்கிறாரு, தலைமை பொறுப்பில் கணவன் மனைவி இருக்காங்கன்னா அவங்க ரொம்ப பர்ஃபெக்டாக குடும்பத்தை நடத்த வேண்டும். லூக்கா எழுதி நற்செய்தி 22 அதிகாரத்தில் 31 முதல் வாசிக்கிறார், 31 முதல் 32 வரை அவர் ஒரு டிக்ளரேஷன் கொடுக்குறாரு. சீமோனே சீமோனே, இதோ கோதுமை போல் உங்களை புடைக்க சாத்தான் அனுமதி கேட்டிருக்கிறான். உனக்கு டெம்டேஷன் வரப்போது, சோதனை வரப்போது, ஆனால் நான் உனக்கு நம்பிக்கை உனது நம்பிக்கை தளராதிருக்க உனக்காக மன்றாடினேன், நீ மனம் திரும்பிய பின் உன் சகோதரர்களை உறுதிப்படுத்த அப்படிங்கிறார். உடனே அவர் ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கிறார். அதற்கு பேதுரு, ஆண்டவரே, உம்மோடு சிறையிலிடப்படுவதற்கும் ஏன் சாவதற்கும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன் உள்ளேன் என்றார். அவ்வளவுதான். அடுத்த நிமிஷம் சோதனை பாருங்க. இயேசு அவரிடம், பேதுருவே, இன்றிரவு என்னை தெரியாது என மும்முறை நீ மறுதளிக்கும் முன் சேவல் கூவாது என உனக்கு சொல்லுகிறேன் அப்படிங்கிறார். நமக்கு எல்லாம் தெரியும், நீ அவனோட இருந்தவர் தானே, இயேசு கிறிஸ்து இருந்தவன் தானே அப்படின்னு மூணு முறை கேட்கிறாங்க. மூணு முறை மறுதளிச்சு சபிக்கிறாரு, அந்த சோதனையில கீழே விழுந்துட்டாரு. அதுக்கப்புறம் பேதுரு வருந்துறாரு, வேதனைப்படுறாரு, ஐயோ இந்த இயேசு கிறிஸ்துவை நான் மறுதளிச்சிட்டனே என்று சொல்லி வேதனைப்படுறாரு. இப்படி சோதனைகள் வர 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 அவருடைய விசுவாசம் உறுதி செய்யப்படுகிறது, மன உறுதி வருகிறது, அப்புறம் குறையில்லாத செயல்களை அவர் வெளிப்படுத்துறாரு. இறுதியில் இயேசுவுக்காக சாகும் அளவுக்கு அவர் நல்ல ஒரு டிசைப்பிளா, திருச்சபை அவர் மீது கட்டுற அளவுக்கு அவர் ஒரு பாறையா மாறிப்போனார். ஆகவே சோதனைகள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் நம்மை உறுதிப்படுத்த பலப்படுத்த அழகுபடுத்த மாண்புபடுத்த, இதுக்கு பின்னாடி எந்த புயல் வந்தாலும் அதை எதிர்த்து போராட நம்மை உறுதிப்படுத்துகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுள் உங்க மேல ஒரு நம்பிக்கை வச்சிட்டாருன்னா அதை சோதிக்கணும், சோதிச்சு பார்க்கணும், கண்டிப்பா சோதிச்சு பார்க்கணும். அப்பதான் உங்களை மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்டுக்கு கடவுள் ப்ரிப்பேர் பண்றாருன்னு அர்த்தம். கடவுள் பாவ சோதனை கொடுப்பதல்ல, நம்ம பாவம் செஞ்சு அழிஞ்சு போறதுக்கு எந்த சோதனை கொடுக்க மாட்டாரு, ஆனா பிசாசு கொடுக்கிற சோதனைய அனுமதிக்கிறார். கடவுள் ஒரு விஷயத்தை நம்ம டெஸ்ட் பண்ணுறாரு. டெம்டேஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் டெஸ்டிங். ஆனால் தமிழ் ரெண்டுக்கும் சோதனை தான் சொல்கிறோம். கடவுள் கொடுக்குற சோதனை எதுக்குன்னா, நம்ம ரிஃபைன் பண்ண, நம்மை ஒழுங்குபடுத்த, நம்மை ஸ்ட்ரெங்தன் பண்ண கடவுள் சோதனையை அனுமதிக்கிறார், சோதித்து பார்க்கிறார். பிசாசு எதுக்கு சோதனைனா, நம்மை அழிக்க ஒழிக்க, நம்ம கீழே விழுந்து கடக்கணுங்கிறதுக்காக தான் பிசாசு சோதனையை அனுமதிக்கிறான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கிரேக்கர்கள் ரோமர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா, தான் போரிட போகும் பொழுது அதற்கு முன்னாடி தங்களுடைய வாள்களை அவங்க ஸ்வாடு கத்தி போர்க்கத்திகளை ரெடி பண்ணுவாங்க. எப்படி ரெடி பண்ணுவாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. போரிடும்போது டமால் டிமில் சண்டை போடும்பொழுது இவன் கத்தி டொமுக்குன்னு வளைஞ்சதுன்னா அவன் குத்திட்டு போயிடுவான், அது உயிருக்கு ஆபத்து. அப்போ அந்த போர்க்கத்திங்கிறது ரொம்ப ரொம்ப பிரசேஷ ரொம்ப ரொம்ப விசேஷித்தமாக அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா, அது ஒரு அதுக்கு ஒரு ஃபர்னஸ் இருக்கும், கொல்லு பட்டறை இருக்கும். அங்கே பட்டறையில் போய் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கத்தியை அது மேலே நெருப்பில் புகையை மூட்டி நெருப்பு உண்டாக்கி அந்த கத்தியை அதில் வைப்பார்கள், நெருப்பில் வைப்பார்கள். அது அப்படியே மெல்ட் ஆகி ரெட்டாக ஹாட் ரெட்டாக ஆகிடும், அப்போது பிளட் ரெட் ஆகிடும். அப்போது அந்த அந்த ரெட்டான ஒருபாடு அங்கே உள்ளே இருக்கிற அந்த கத்தியில் இரும்பில் இருக்கக்கூடிய கருப்பு பொராசிட்டி ப்ளோ ஹோல்ஸ் இதெல்லாம் நல்லா தெரியும் பாருங்கள். இந்த கத்தியில் இருக்கக்கூடிய அழுக்கள் தெரியும். உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னொரு இரும்பை சுற்றி எடுத்து ஓங்கி ஓங்கி அடிப்பாங்க, நெருப்பில் காய்ச்சுவாங்க. ரெண்டாவது ஓங்கி ஓங்கி எந்தெந்த இடத்துலலாம் கருப்பு இருக்கோ, ஓட்டை இருக்கோ, குவாலிட்டி சரியில்லை, அங்கெல்லாம் போட்டு அடியன்னு அடிப்பாங்க. அடிக்க அடிக்க அது பிதுங்கிட்டு வெளில போயிடும், பியர்ஸ் அவுட் ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன செய்வானா, கொஞ்சம் டெம்பரேச்சர் குறைஞ்ச உடனே தண்ணியில் போட்டு மூழ்கடிப்பாங்க, ஹார்டனிங் என்று பெயர். அந்த மெட்டீரியல் சாஃப்ட் மெட்டீரியலை ஹார்டன் பண்ணுறாங்க. சூட்லேருந்து தண்ணியில் போட்டவொடனே அந்த மெட்டீரியல் பயங்கரமான ஹார்டன் ஆயிரும், பிரிட்டில் ஆகாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திரும்பி கொண்டு வருவாங்க, அந்த கத்தி விட மாட்டாங்க, திரும்பி எடுத்து வந்து திரும்பி நெருப்பில் போடுவாங்க, பார்ப்பாங்க அங்கே திரும்பி ஏதாவது பிளாக் ஹோல்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னால், ப்ளோ ஹோல்ஸ் இல்லை பொராசிட்டி ஏதாவது அழுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் திரும்பி அதேமாதிரி அடிப்பாங்க, திரும்பி தண்ணியில் போடுவாங்க, ஹார்டன் பண்ணுவாங்க, டெம்பரிங் பண்ணுவாங்க, அனீலிங் பண்ணுவாங்க. இதுதான் ப்ராசஸ்.
ஹார்டனிங், டெம்பரிங், அனீலிங், ஹார்டனிங், இதுதான் ப்ராசஸ். அப்போது இந்த ப்ராசஸில் என்ன செய்கிறாங்கன்னா, திரும்பி என்ன பண்ணுவாங்க, நெருப்பில் போட்டு பண்ணும் பொழுது அதில் எந்த குறையில்னா உடனே எடுத்து வச்சுப்பாங்க. இதுதான் இந்த கத்தி தயாரிக்கிற முறை. கிரேக்கர்கள் இவங்க எல்லாமே, ரோமனிய பேரரசர் அவங்க போர் வீரர்கள் எல்லாமே இப்படி தான் அந்த கத்தியை தயார் பண்ணுவாங்க. ஏன்னா கத்திங்கிறது அவ்வளோ மிக முக்கியமான ஒரு பகுதியாக அவங்களுக்கு இருந்தது. இதே போல தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, குடும்பத்தில் சோதனைகள், பிரச்சனைகள், துன்பங்கள் வரும். எதற்காக வருகிறது என்று சொன்னால், கடவுளுக்கு நல்லா தெரியும், அவர் நெருப்புல போட்டு பார்த்து தான் நமக்கு தெரியும்னு அவசியம், அவருக்கு தெரியும். ஆனால் எனக்குள்ள அழுக்கு இருக்கா, குறை இருக்கா, எவ்வளவு குப்பையை நான் வச்சிட்டு இருக்கிறேன், எவ்வளவு கார்பேஜஸ நான் மனசுக்குள்ள வச்சிட்டு இருக்கேன், நான் எவ்வளவு மோசமான வாழ்க்கையில வாழ்றேன். நான் அங்கே சாலக்குடி போனப்பதான், 1996 சாலக்குடி போனப்பதான், அது வரைக்கும் நான் நீதிமா நினைச்சேன், சாலக்குடி போய் பாவத்தை பத்தி விளக்கம் சொன்னப்பட நான் எவ்வளவு மோசமான எனக்கு தெரிஞ்சது. அதான் கொல்லப்பட்டுறாங்க. தியான சென்டர், ரெட்ரீட் மையங்கள், டிவைன் ரெட்ரீட் சென்டர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ கடவுளும் எனக்குள்ள எது தடையா இருக்கு, கடவுளை நேசிக்க, விசுவாசம் பெறுக, நற்செயல்கள் வெளிவருவதற்கு எனக்குள்ள எது தடையா இருக்கோ, நல்ல தகப்பனை நான் வாழணும், நல்ல தாயா என் குடும்பத்தை ஃபார்மேட் பண்ணணும், ரெக்டர்ஸ் நாங்க தான், அப்போ நாங்க ரெண்டு பேரும் நல்லா மாறணுங்கிறதுக்காக எங்களுக்குள் இருக்கிற அழுக்குகள், கரைகள், திரைகள் அகழ்வதற்காக தான் சில நெருப்ப அடிகளை, சில வேதனைகளை கடவுள் கொடுக்கிறாரு எங்களை உயர்த்துவதற்காக. God permits storm in order to expose my black spots. கடவுள் துன்பத்தை எதுக்கு அனுமதிக்கிறார்னா, என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கருப்பு பகுதிகளை அகற்றுவதற்காகவே அதை செய்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, குடும்பத்தை மிக அழகாக நடத்தி கொண்டிருந்தவர் ஆபிரகாம் சாராள். 100 வயதில் கடவுள் குழந்தை கொடுத்தார் ஈசாக்க. ஈசாக்க பலியிட சொல்லி அவர் சொல்லிட்டார், அவன் வழியாக தான் உலகத்தில் எல்லா சந்ததியும் பெருக்குவேன், மணல் கடல் மணலை எண்ணி விடலாம், ஆனால் ஓம் பிள்ளைகளை எண்ணி விட முடியாது என்று சொன்ன கடவுள் வாக்குறுதி கொடுத்து குழந்தை கொடுத்துட்டாரு. அவருக்கு 20 வயசு ஆயிடுச்சு மேலே. அப்போது அந்த குழந்தை, நீ போய் நான் சொல்கிற மலையில் போய் பலியிடு அப்படின்ட்டார். மறு பேச்சு பேசலை. ஆபிரகாம் கூட்டிகிட்டு போகிறாரு, எது குழந்தைய பல்கி பெருக்குவன் சொன்னார், ஆனால் பலியிட சொல்கிறாரு, ஒருவேளை வெட்டி கொன்ன ஒருப்பாடு சாம்பிளேருந்து அவரால் உருவாக்க முடியும்ப்பா, போப்பா அப்படின்னு சொல்லி அந்த எந்த குழந்தைய ஆபிரகாம் வேணும் வேணும் வேணும்னு சொல்லி 100 வருஷமா காத்திருந்தாரோ அந்த குழந்தைய போய் பலியிட போனாரு. கடவுளுக்காக, கடவுள் சொல்லிட்டார் என்பதற்காக. மனைவியோட கேட்கல, யாருகிட்டையும் சொல்லல, பிள்ளைகிட்ட கூட சொல்லாம கட்டி நெருப்புல போ, அந்த பலகையில போட்டு கட்டி, கை கால்லாம் கட்டி ஓங்கி வெட்ட போனாரு. அப்பதான் கடவுள் நிறுத்தினார். ஆபிரகாமுடைய மனநிலையை கண்டுகொண்டார், இவன் எல்லாத்தையும் பலியிடுவான் ஐயா எனக்காக என்று சொல்லி. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுதான் பாருங்க, இந்த சோதனையை நம்ம விட்டு கொடுக்கணும், நம்ம முற்றிலுமாக அர்ப்பணிக்கணும், அதை மேற்கொள்ள வேண்டும். அப்போது வாழ்க்கையே மாறிடும் நம்மளுடைய வாழ்க்கை. நாம் ஆபிரகாமை போல குழந்தையை வெட்டி பலியிட கொடுக்க தேவையில்லைங்க. ஆபிரகாமே கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நாம் எதையும் கோழி, ஆடு, மாடு அதை பலி கொடுக்க தேவையில்லைங்க. அது கடவுளுக்கு தேவையில்லை, அவர் சாப்பிட போகிறதும் இல்லை. சிக்கன் 65 கடவுள் சாப்பிட போகிறதும் இல்லை. நாம் கோயிலுக்கு போய் ஆடை வெட்டுவோம், நம்ம சொந்தக்காரன் சாப்பிட்டுட்டு ஏழைக்கு கடைசியில் இருக்கிற வாளும் தோலையும் போட்டு வருவோம், நம்மளுடைய பலியெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. ஆனால் ஆபிரகாம் என்ன பண்ணாருன்னா, தன் மகனை மனதளவில் கொண்டுட்டார், அவ்வளோதான் பாருங்க. அதே போல் ஏன்னா கடவுளுக்கும் நமக்கும் அன்புறவு தான் முக்கியமே தவிர மகன் முக்கியமல்ல. அப்போது நான் இந்த உலகத்திற்கு ஒரு நல்ல தந்தையாக இருக்கணும், விசுவாசத்தின் தந்தையாக இருக்கணுங்கிறது தான் முக்கியமே தவிர, ஈசாக்குக்கு நான் அல்வா கொடுக்குறேன், ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறேங்கிறது முக்கியம் அல்ல, கடவுளுக்கு நான் முதலிடம் கொடுக்குறேன். உங்கள் குடும்பத்தை சிதைக்கக்கூடிய, கொல்ல வேண்டிய, பலியிடப்பட வேண்டிய பண்புகள் என்ன என்ன? உங்கள் பிள்ளையோடு நீங்கள் நேரம் செலவு பண்ண முடியாதபடி தனியாக தனியாக போய் பாவம் செய்கிறீங்களே, அது என்ன, அதை கொண்டு போடுங்க. ஆபிரகாம் கில்டு எவ்ரி திங். ஆபிரகாம் எல்லாத்தையும், மனைவி குறுக்க வந்தாலும் சரி, ஆளுங்க குறுக்க வந்தால் எல்லாத்தையும் தூக்கிப்பட்டாரு. நீங்கள் கொல்ல வேண்டிய காரியம் இருக்கிறது, உங்கள் பெருமையா, ஆணவமா, அகங்காரமா, இச்சைப்பாவங்களா, சிற்றின்ப நாட்டங்களா, பிஸ்னஸ்ஸா, எந்த விஷயத்த ஆபிரகாம் போல பலியிட வேண்டும்? நீங்கள் ஓங்கி வெட்டி தள்ளுங்க, பிஸ்னஸ் இருந்தால் தள்ளி விடுங்க. பிஸ்னஸை விட்டுட்டு வாங்க, அதை விட சூப்பர் பிஸ்னஸ் கொடுப்பார். கடவுளுக்காக நீங்கள் உன்னை இழந்தீர்கள் என்று சொன்னால் 1000 மடங்கு உங்களை உயர்த்துவார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ சோதனையில் எந்த சோதனை வச்சாலும், ஒருவேளை என் கடன் நிறையா இருக்குது, லஞ்சம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அதை வாங்காமல் இருந்து பாருங்கள்.
இந்த கடன் எப்படி மறைந்தது உங்களுக்கு தெரியாது. கடன் கொடுக்கிறவர்களாய் உங்களை மாற்றுவார். சிந்தனையிலும் சொல்லிலும் செயலிலும் கடவுளை பிரதிபலிக்கிற ஒரு தகப்பனா தந்தையா நாம வாழ்ந்தோம் என்று சொன்னால் அற்புதமான ஈசாக், அவன் விதை விதைக்கிற இடமெல்லாம் அறுவடை செய்ய முடியும். உங்க பிள்ளை அருமையான ஒரு ரெபேக்காவா அல்லது ஈசாக்கு மனைவியாக யாக்கோபா, யாக்கோபின் பிள்ளைகளாக மோசேயாவா, தாவீதாக அற்புதமான அரசர்கள் குருக்கள் உங்க குடும்பத்துல தோன்றுவாங்க. சோதனையில் விழுந்து விடாதபடி நீங்கள் காத்து கொள்ளப்பட்டால். இன்னைக்கு பலர் கிறிஸ்டியன் செலிபிரிட்டிஸ் என்று சொல்லி அழைக்கிறோமே, பயங்கர ஜாம்பவான்கள், 1000 மணி நேரம் முட்டி போட்டு ஜபிச்சேன், 100 நாள் உபவாசம் இருந்த எல்லாம் சொல்லலாம். சோதனையில் ஜெயிக்கணும். சோதனையில கடந்து வரலன்னா கீழே விழுந்துருவாங்க. அப்படித்தான் இன்றைக்கு முன்னோர்கள் பல பேர் அழிந்து போனார்கள். முழந்தால் படிட்டு ஜெபிச்சவங்க பல பேர் அழிந்து போயிருக்கிறாங்க. இறைவார்த்தை வாசிக்கிற 10 முறை திருப்பி திருப்பி பைபிள படிச்ச அழிஞ்சு போனாங்க. சோதனையில நேர்மையா வாழ முடியல, விழுந்து போனாங்க. தனக்கு ஒரு நோய் வந்த உடனே கடவுளை எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. தனக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே நான் போதிக்கிறேன் எனக்கு எப்படி பிரச்சனை வந்த உடனே கடவுளை எதிர்க்க ஆரம்பிச்சாங்க, அழிஞ்சு போனாங்க. இன்னைக்கு கிறிஸ்டியன் செலிபிரிட்டிஸ் என்று பல பேரை சொல்ல முடியும், பேர் சொல்ல விரும்பவில்லை. விழுந்து போனார்கள், ஊழிக்காரர்கள் விழுந்து போனார்கள், குருக்கள் விழுந்து போனார்கள், மக்கள் விழுந்து போனார்கள், பெரிய ஜாம்பவான்கள், அட்வொகேட், ஜட்ஜி என்று பல உயர்ந்த நிலையில் விழுந்து போனார்கள். சோதனையில போகல, நெருப்புல ரொம்ப நேரம் நிக்கல, அந்த சுத்தியடி வாங்கல, தண்ணீர்ல ஹார்டன் பண்ணல. அவங்க குடும்பம் ஒரு சின்ன பிரச்சனை வந்தன விழுந்துடும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஜெபியுங்கள், முழந்தால் படியிட்டு ஜெபியுங்கள், பிராக்டிக்கலாக வாழுங்க, நன்மையை செய்யுங்க, நேர்மையை கடைபிடிங்க. உங்கள் பங்கில் உங்கள் குடும்பம் முன்னுதாரணமான குடும்பமாக வாழட்டும். குருக்களோடு இணைந்து அந்த பங்கை கட்டி எழுப்புங்கள். சமுதாயத்துக்கு நன்மை செய்யுங்க, ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யுங்க. எவ்வளவு சோதனை வந்தாலும் பிறர் மனைவியை பார்க்காதீங்க. உலகத்தில் இருக்கிற அத்தனை பெண்களும் உங்களுடைய சொந்த பிள்ளைகளாக கருதுங்க, உங்கள் கண்ணில் இச்சை வராது. உலகத்தில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளும் உங்கள் சொந்த பிள்ளைகளாக கருதுங்க, உங்கள் உடம்புக்குள்ள தீமை வராது, கற்பழிப்பு இருப்பாது, உங்கள் கற்பழிப்பு இருக்காது. இந்த உலகத்தில் சமாதானம் உள்ள சந்தோஷம் உள்ள ஒரு உலகத்தை நம்மால் கட்டி எழுப்ப முடியும். உண்மையான தகப்பன் தாயால் மட்டும்தான் முடியும். கவர்மெண்டால முடியாது, இந்த திருச்சபையினால் முடியாது, எந்த குருக்களாலும் முடியாது, எந்த போலீஸ்காரனாலும் முடியாது, எந்த ஜட்ஜாலும் முடியாது. தாய் தகப்பன் மனம் மாறுகிறவரை இந்த உலகம் அப்படியே தான் இருக்கும். இந்த தாய் தகப்பன் நெருப்பிலிட்டு புடம்பிடணும், அந்த சுத்தியால அடிக்கப்படணும், தண்ணீர்ல போடப்படணும். அப்படி ஒரு மெருகேற்றப்பட்ட மன உறுதி உள்ள ஒரு கணவன் மனைவிகளாய் வாழ்ந்தால் உங்கள் சந்ததிகளில் பரிசுத்தவான்கள் பிறப்பாங்க, தீர்க்க தரிசிகள் பிறப்பாங்க, புனிதர்கள் பிறப்பாங்க. அப்பேற்பட்ட உலகத்தை கட்டி எழுப்ப கத்தோலிக்க திருச்சபையில அருட்தந்தர்கள் தலைமையில நாம் ஒன்று சேருவோம், திருச்சபையை கட்டி எழுப்புவோம். காட் பிளஸ். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்நாளிலே அதிக நேரங்களை நாம் புலம்புவதில் கழித்துக் கொண்டிருக்கின்றோம். இப்படி நடந்துருச்சே, எனக்கு போய் இப்படி நடந்துருச்சே, என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு துன்பம் வந்து விட்டதே, எனக்கு இப்படி ஒரு நோய் வந்துருச்சே, நான் எதிர்பார்க்கலையே, எனக்கா இப்படி ஒரு பிரச்சனை, எனக்கா இந்த ஒரு சோதனை என்று சொல்லி அதிக நேரம் நாம் புலம்பிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த புலம்பல் எல்லாம் இன்று கழிப்பாக மாற்றக்கூடிய ஒரு செய்தியை தான் நாம் இன்னைக்கு கேட்டோம். நாம் புலம்ப வேண்டிய பிள்ளைகள் அல்ல, மாறாக அதெல்லாம் நமக்கு கடவுள் அனுமதித்த டெஸ்ட், அவெல்லாம் ட்ரையல்ஸ். நாம் முற்றிலுமாக கடவுளுடைய பிள்ளையாக எழும்பி ஜொலித்து நம்முடைய சந்ததியை கட்டி எழுப்ப நமக்கு தேவையான ஆற்றலை தரக்கூடிய அந்த வாய்ப்புகள் அவை. அப்படியாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் இந்த நாளில் கடவுள் நம்மை அழைக்கின்றார். அப்படி நாம பயன்படுத்தி வாழணும் என்று சொன்னால் நாம் கடவுளுடைய சித்தத்திற்கு, அவருடைய வழிநடத்துதலுக்கு நம்மை ஒப்புவிக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். ஆபிரகாம் அப்படித்தான் தன்னை ஒப்பு கொடுத்தார். அவருடைய வழிக்கு, அவருடைய வார்த்தைகளுக்கு, அவருடைய அழைத்தலுக்கு தன்னை முற்றிலுமாய் கையளித்தார். என்னுடைய விருப்பம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய விருப்பம் நிறைவேறட்டும் என்று சொல்லி முற்றிலுமாய் சரணடைந்தார். அதனால தான் தன்னுடைய தான் யார் மீது அன்பு கொண்டிருந்தாரோ, தான் நேசித்த அந்த ஈசாக்கை பலியிட சொன்ன போது கூட அந்த கடவுளுடைய சித்தத்துக்கு தன்னை முற்றிலுமாய் அர்ப்பணித்து என்னுடைய விருப்பத்தை விட
கடவுளுடைய சித்தம் பெரிது, அது என்னுடைய நன்மைக்காகவே என்று முற்றிலுமாய் அறிந்து கடவுளை நேசித்ததாலே அந்த அந்த ட்ரையலுக்கு, அந்த டெஸ்டுக்கு தன்னை முற்றிலுமாய் அர்ப்பணித்தார். இந்த நாளில் வாருங்கள், இந்த பாடல் வழியாக நாம் முற்றிலுமாய் நம்மை ஒப்புக் கொடுப்போம். இது ஒரு வெறும் பாடல் அல்ல. செயின்ட் சார்ல்ஸ் ஃபக்கால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செயின்ட், அவருடைய பிரேயர் ஆஃப் அபேண்டன்மெண்ட், அதாவது முற்றிலுமாய் என்னுடைய வாழ்க்கை உன்னுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி அப்படி ஒரு அபேண்டன்மெண்ட்ல அப்படி வாழ்ந்தவர் அந்த ஒரு செயின்ட். அவர் எழுதிய அந்த ஜபத்தை தான் அதை தமிழ்படுத்தி இந்த பாடலாக வடித்திருக்கின்றார்கள். அதை நாம் பாடலாய் பாடும் பொழுது உங்களை ஒப்புக் கொடுங்க. ஏன் விருப்பம், என் பிள்ளை இப்படி இருக்கணும், என் குடும்பம் எப்படி இருக்கணும், எனக்கு இதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு விடாப்பிடியா பிடிச்சிட்டு இருக்காம, ஆண்டவரே உம்முடைய கரத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன், நீங்க எனக்கு அப்பா இல்லையா, எனக்கு நன்மையை தான் செய்வீங்க, என் வாழ்க்கையில் நன்மையை தான் அனுமதிப்பீங்க, என்னை நல்லா வணஞ்சுக்குவீங்க, என்னை ஒரு போர்வாளாக நீர் புடமிட்டு ஏற்றுக்கொள்வீர் என்று சொல்லி நம்பிக்கையோடு அவருடைய கரத்தில் நம்மை ஒப்புக் கொடுத்து பாடுவோம் பாருங்கள். கையில் என்னை ஒப்படைக்கிறேன், உம் விருப்பம் போல் என்னில் செயலாற்றுமே. அப்பா உம் கையில் என்னை ஒப்படைக்கிறேன், உம் விருப்பம் போல் என்னில் செயலாற்றுமே. நீங்க சொல்லுங்க, நீங்க என்னென்ன செய்தாலும் நான் நன்றி சொல்வேன் அப்பா, எதை எதையெல்லாம் என் வாழ்க்கையில் அனுமதிக்கிறீங்களோ அவற்றுக்கெல்லாம் நான் நன்றி சொல்வேன், நான் சந்தோஷப்படுவேன், நீங்க எதை செய்தால் நான் உம்முடைய துதியை தான் பாடுவேன், உம்மை விட்டு விலகி போக மாட்டேன் என்று சொல்லி லெட் அஸ் அபாண்டன் அவர்செல்ஸ் அண்டர் த மைட்டி ஹேண்ட்ஸ் ஆஃப் அவர் லார்ட். என்னென்ன செய்தாலும் நன்றி சொல்லுவேன், எதை எதை நீர் தந்தாலும் ஏற்றுக்கொள்வேன், எல்லாத்துக்கும் துதி பாட தயாராய் உள்ளேன், எல்லாத்துக்கும் துதி பாட தயாராய் உள்ளேன், எதையும் தாங்கும் இதயத்தை நீர் தந்தருள்வாயே, தந்தருள்வாயே, தந்தருள்வாயே. அப்பா உம் கையில் என்னை ஒப்படைக்கிறேன், உம் விருப்பம் போல் என்னில் செயலாற்றுமே. எதிலும் நின் திருவுளம் நிலைத்திட வேண்டும், என்னிலும் பல்லுயிரிலும் அது நிறைவுற வேண்டும், இந்த ஆசை ஒன்று மட்டும் எனக்கு போதுமே, இந்த ஆசை ஒன்று மட்டும் எனக்கு போதுமே, இதை தவிர வேறெதுவும் வேண்டே நிறைவா, வேண்டே நிறைவா, வேண்டே நிறைவா. அப்பா உம் கையில் என்னை ஒப்படைக்கிறேன், உம் விருப்பம் போல் என்னில் செயலாற்றுமே. எல்லாரும் சேர்ந்து ஒப்பு கொடுப்பீங்களா? இதோ எனது ஆன்மாவை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய முற்றிலுமான என்னுடைய சுதந்திரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் கரம் விரித்து சொல்லுங்கள் ஆண்டவர். இதோ எனது ஆன்மாவை கையளிக்கின்றேன், இனிய உமது கையில் வைத்து அர்ப்பணிக்கின்றேன், இதோ எனது ஆன்மாவை கையளிக்கின்றேன், இனிய உமது கையில் வைத்து அர்ப்பணிக்கின்றேன், இதயத்து அன்பை எல்லாம் கூட்டி தருகின்றேன், இதயத்து அன்பை எல்லாம் கூட்டி தருகின்றேன், இதயத்துள் வீற்றிருக்கும் வேந்தன் நீ என்றோ, வேந்தன் நீ என்றோ, வேந்தன் நீ என்றோ. அப்பா உம் கையில் என்னை ஒப்படைக்கிறேன், உம் விருப்பம் போல் என்னில் செயலாற்றுமே. அப்பா உம் கையில் என்னை ஒப்படைக்கிறேன், உம் விருப்பம் போல் என்னில் செயலாற்றுமே. அப்பா தெய்வமே, உம்முடைய அன்பை நம்பி நீர் என்னுடைய தகப்பன் என்பதை ஏற்றுக்கொண்டு
வாஞ்சை மிகு உம்முடைய கரத்தில் அப்பா வரையற்ற உம்முடைய அன்பில் நம்பிக்கை வைத்து எங்களை முற்றிலுமாய் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. எங்கள் வாழ்வில் வருகின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய திராணியினாலே அப்பா, பெர்சிவரன்ஸ்னாலே, என்டியூரன்ஸ்னாலே ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்புங்க சுவாமி. அப்பா சோதனையில் சோர்ந்து போகாதபடி அப்பா உம்முடைய கரத்தை பற்றி உம்முடைய அன்பில் நம்பிக்கை வைத்து ஒவ்வொருவரும் எழுந்து ஜொலிப்பார்களாக, புடமிட்ட பொன்னாக துலங்குவார்களாக. அப்பா இந்த உலகத்திலே பிசாசை எதிர்த்து போரிடக்கூடிய போர் வாளாக ஒவ்வொரு கணவனும் மனைவியும் பெற்றோர்களும் அப்பா இந்த நாளில் எழுந்து பிரகாசிப்பார்களாக. துன்பத்தில் துவளாமல் அப்பா உம்மீது நம்பிக்கை கொண்டு உம்முடைய வார்த்தையில் பற்றுறுதி கொண்டு ஜெபத்தில் நிலைத்திருந்து வெற்றி வீரர்களாய் அப்பா ஒரு விசுவாச மிகுந்த சந்ததியை கட்டி எழுப்புவார்களாக. இந்த உலகம் எங்கும் உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக வாழ்வார்களாக. இணைப்பில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்படியாக ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை கொள்வோம், நிறை வாழ்வை நாம் பெற்றுக்கொள்வோம். காட் பிளஸ் யூ. இயேசுக்கே புகழ், மரியே வாழ்க.